வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளருக்கும் வணக்கம் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 17 D3 ஃபிலிம் வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த D3 படத்தை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயந்தான். ஏன்னா டேரக்டர் என்கிட்ட ஸ்டோரி சொல்லும்போது இந்த படத்தோட கதை வந்து ஒரே நாளில் நடக்கிறது அப்படின்னு சொன்னார். அது கூடவே சேர்த்து ஒரு வார்த்தையிலேயே வந்து இந்த படம் வந்து மூவ் ஆகும். ஒரு வார்த்தை, அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு விஷயம் தான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வைக்க. தென் டேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் படம் பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு படத்தோட டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. அந்த அளவுக்கு மேக்கிங் இருந்துச்சு. தென் மோரோவர் இந்த இடத்துக்கு வந்து அவர் ஈஸியாக வரல. ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துச்சு ஜேர்னி ஃபுல்லாமே. ஏன்னா நம்ம ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கும்போதே கோவிட் வந்துருச்சு. ஸோ கோவிட் வந்ததுனால எல்லா ரேட்டுமே ட்ரிபிள் ஆயிடுச்சு, டபுள் ஆயிடுச்சுன்னு கூட சொல்ல மாட்டேன். ஒரு நார்மலாக ஒரு இடத்துல ஒரு 50K ரெண்ட் வாங்குற இடத்துல 1.5 லாக்ஸ் வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸில் தான் நம்ம எடுத்தோம். ஸோ டைரக்டர் வந்து அந்த ஸ்ட்ரகிள்லேயும் அந்த படத்தை வந்து ரொம்ப கரெக்டாக எடுத்து முடித்தார். தென் ஆர்டிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரஜன்ட் சார். இந்த கதையை வந்து பாலாஜி சார் சொல்லும்போது இந்த விக்ரம் அப்படிங்கிற கேரக்டர் தான் பிரஜன் சாரோட கேரக்டர். அந்த கேரக்டர் எப்படி சொன்னாரோ அந்த கேரக்டரை அப்படி அந்த கேரக்டராகவே வந்து பிரஜன் சார் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தென் சார்லி சார், சார்லி சார் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. எப்படி இது நடந்துக்கணும், எப்படி வந்து ஆக்டிங் அப்படிங்கிற ஹார்ட் ஒர்க் அப்படின்னு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் சார்லி சார் இந்த படத்து மூலமாக. தென் ஆக்டிங்லேயுமே வந்து ரொம்ப சிம்பிளாக சில சீன்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார் நம்ம சார்லி சார். தென் வித்யாபதி படம் நல்லா பண்ணியிருக்காங்க, அபிஷேக் சார் நல்லா பண்ணியிருக்காங்க, அருள் டி சங்கர் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. இது போக ராஜேஷ் சார் நல்லா பண்ணியிருக்காங்க, ரஜீஷ் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ரஜீஷ் சார் இந்த படத்தில் ஆக்டிங்கோடு தாண்டி எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த நம்ம டெக்னிக்கல் சைடில் வந்தோம் அப்படின்னா டிஓபி மணிகண்டன் பிகே சார். ஸோ அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதே வந்து இந்த படம் வந்து எங்கேயுமே வந்து லோ பட்ஜெட் தெரிஞ்சிடக்கூடாது. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து நம்மளுக்கு வந்து கிராண்டியராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த மெனக்கெடல் வந்து எங்களோட அவருக்கு ரொம்பவே இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே நீங்கள் எங்கேயுமே வந்து இது வந்து ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதே இருக்காது, அந்த அளவுக்கு அவரோட ஃப்ரேம் இருந்துச்சு. தென் எடிட்டர் ராஜா ஆறுமுகம். ஸோ ராஜா ஆறுமுகம் அவர்கள் வந்து அவரோட எடிட்டர் வந்து அந்த படத்துக்கு ஒரு உயிரோட்டை கொடுச்சு. ஏன்னா ஒரு ஆட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் கட் பண்ணிட்டு எங்களை கூப்பிட்டாரு. நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து சென்னை வந்தோம். வந்து பார்க்கும்போது உண்மையிலே கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த கட்ஸ் அப்படிங்கிறது, ராஜா ஆறுமுகம் சாரோட கட்ஸ் அப்படிங்கிறது. தென் முக்கியமாக சொல்லியாங்க மியூசிக் டைரக்டர். ஸோ ஒரு த்ரில்லர் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அவ்வளோ முக்கியம். ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நேம் ஸ்ரீஜி தேரவானா. ஸோ அவர் வந்து ஒரு படத்துக்கு வந்து பிஜிஎம், த்ரில்லருக்கு வந்து பிஜிஎம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிஜிஎம் அவ்வளோ சூப்பராக போட்டு கொடுத்தாரு. ஸோ அது கூடவே ஆட் ஆனால் சாங்ஸுமே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த சாங்குமே குறை சொல்கிற மாதிரி இருக்காது. எல்லா சாங்குமே வந்து நம்மளுக்கு வந்து ரிப்பீட் மோடில் கேட்குற மாதிரி தான் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஒண்டர்ஃபுல் ஒர்க். தென் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன், மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ தென் D3 டீமோட ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது, இதில் வந்து இப்போ பீமாஸ் கிரிக்கெட் கிளப் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் கிளப் வந்து இந்த டீமில் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டரை தாண்டி அந்த கிரிக்கெட் டீம் வச்சு தான் அந்த படத்தை முடித்தோம். ஸோ அந்த கிரிக்கெட் டீமுக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, நாங்கள் எதுவும் அவங்களுக்கு பண்ணதில்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த கிரிக்கெட் டீம் வந்து படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் எங்கள் கூட நிற்காங்க, இப்போவும் நிற்காங்க, இங்கேயும் வந்திருக்கிறாங்க. ஆச்சா, மோரோவர் ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்து இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு உண்மையிலே படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் உண்மையே எழுதுங்க. எந்த கிரிட்டிசிசம்னாலும் பீமாஸ் என்டர்டெயின்மெண்ட் வந்து ஏற்றுக்க தயாராக தான் இருக்குது. இது இந்த படம் உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். தென் அப்பா அம்மாவுக்கு நன்றி, அண்ணனுக்கு நன்றி, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, இறைவனுக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்து சொல்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ் இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்ததுக்காக. எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த படம் வந்து ஷூட் நடக்கும்போது
கோவிட் அது நிறைய படங்கள் அப்படி தான் வந்துட்டு இருக்கு. கோவிட் டைத்தில் நிறைய படம் ஷூட்டிங் நடந்தது, அது கொஞ்சம் பெரிய பட்ஜெட் பெரிய டீம் அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் ஈஸியாக ஸ்ட்ரகிள் ஆகினப்போ வெளில வந்துடுச்சு. பட் இந்த டி த்ரீ இது வந்து ஒரு ஒரு டீம் ஒர்க்காக போகிறதுனாலையும் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு டைரக்டர் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரொடியூசர் அதை கொண்டு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது. அதனாலவே இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, படம் கொஞ்சம் ரெடி ஆனால் கூட இங்கே வர்றதுக்காக லேட் ஆகிடுச்சு. ஆனால் எப்படியோ இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது 17ஆம் தேதி. அதனால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து தேட்டரில் எல்லாம் பார்க்கறதுக்காக எல்லா தேட்டரில் பார்த்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு என்னோட டைரக்டர் பாலாஜி பிரதர். அண்ட் இந்த படம் வந்து ஆக்சுவலாக இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கிறதுக்கு காரணம் டீம் ஒர்க், கண்டிப்பாக டீம் ஒர்க். அவங்க சொன்ன மாதிரி பீமாஸ் கிரிக்கெட் கிளப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் அந்த கம்ஃபர்ட் ஜோன். இந்த இதுக்கு படத்துக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன், பட் அந்தளவுக்கு நோனாக வரல. இந்த படம் கண்டிப்பாக எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸாக சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது டைரக்டர் பாலாஜி பிரதருக்கு. அதை தாண்டி சொல்கிறேன்னா கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்த பிரஜின் பிரதர், ஒரு இத்தனை படம் பண்ணிட்டாரு, இவ்வளோ சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அந்த ஒரு ஈகோ இல்லாமல் எனக்கு ஃப்ரேம் வைக்கும் போதும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எனக்கும் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்து பூஸ்டப் பண்ணார். அதையும் தாண்டி சொல்லணும்னா கண்டிப்பாக மணி கண்டன் பிரதர் கேமராமேன். ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரேமும் பார்த்துட்டு நீங்கள் இப்படி நில்லுங்க இப்படி நின்ந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து அவர் எனக்காக பண்ணி கொடுத்தாருன்றது எனக்கு நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அவர் அந்த அந்த கேரக்டரில் யார் இருந்தாலும் பண்ணுவாருன்றதும் தெரியும். அதை தாண்டிட்டு நான் எப்படி வச்சாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா தெரியறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லி பண்ணார். அதை தாண்டிட்டு இந்த டீமாகவே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. தேட்டரில் பார்த்துட்டு தேட்டரில் மட்டுமே பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதோட ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே வந்து இந்த டீம் ஓட கேப்டன் பாலாஜி பிரதருக்கு போகும். தேங்க்யூ எல்லாருமே வந்ததுக்கு. தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம், பெரியவங்களுக்கெல்லாம் வணக்கம். சாரி, இந்த படத்தில் என்ன பாலாஜி சார் கூப்பிட்டாரு. கூப்பிட்டப்போ எத்தனை நாள் ஷூட்டுன்னு கேட்டு, இல்லை ப்ரோ நம்ம வேறு இதில் பண்ணிக்கலாம், இவ்வளோ சின்னதாக வேணாமே அப்படின்னு. அப்புறம் ஒரு சின்ன லைன் சொன்னார் இப்படி தான் அப்படின்னாரு. அதை தாண்டி இன்னும் ஒன்று சொன்னார், இதை ரெண்டு முறை வேற ஒருத்தவங்க வச்சு ரெண்டு பேரை வச்சு ஷூட் பண்ணோம், இது நீங்கள் மூணாவது டைமாக அதே இது தான் பண்ணணும் நீங்கள் அப்படின்னாரு. அப்போ எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, ரெண்டு பேர் பண்ணிவிட்டு இது அவருக்கு ஹாப்பியாக இல்லை, நம்ம வந்து பண்ணால் இது எப்படி இருக்கும்னு தெரியலன்னு ஒரு சின்ன டவுட் எனக்கு. நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு அப்படி சொன்னார். பேசிக்காக இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஹீஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு விஷயம் வேணும்னா அவர் விடவே இல்லை, ஒரு ஒரு காம்ப்ரமைஸே இல்லாமல் ஒரு ஷார்ட்டில் கண்ணை விங்க் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு வச்சுங்களேன். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து கேமரா வந்துகிட்டே இருக்குது, ஒரு சின்ன லைட் அப்படின்றலாம் இல்லை சார், ஒன் மோர் போயிடலாம். ஸோ அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி ஷார்ட் அதெல்லாம் பார்த்தேன். அமேசிங் டீம் ஒர்க். இதில் நிறைய அந்த ஃபைட்லாம் பயங்கரம் மெனக்கெட்டிருக்கான் பிரஜன் சார்லாம். வி ஒர்க்ட், இது செகண்ட் மூவி, நானும் பிரஜன் சாரும் டைரெக்டாக சீன்ஸ் இல்லை, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படமாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். யூ ஹாவ் டு சப்போர்ட் திஸ் யங் டீம் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம், அப்புறம் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாங்கள் வந்து இப்போது ஃப்ரெஷ் டீமாக தான் அங்கே வந்திருக்கோம். இந்த படத்தை பாருங்கள், நீங்கள் ஆல்ரெடி ட்ரைலர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். ஸோ பார்த்துட்டு எங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ. அடுத்து நான் பேசுகிறேன். எல்லாருக்கும் மதிய வணக்கம். இந்த படத்தில் நான் ஒன்றும் பெரிய கேரக்டர்லாம் இல்லை, ஒரு சின்ன கேரக்டர் தான். ஆனால் ஒரு சினிமாக்காரங்களுக்கு அகோர பசியில் இருக்கும்போது ஒரு டீ எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னோட எல்லா அண்ணங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் திடீர்னு பாலாஜி பிரதர் கூப்பிட்டாங்க. படம் மேக்ஸிமம் முடிஞ்சுது, ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ண முடியுமான்னாங்க. ஒரு சீன் இருந்தாலும் நடிக்கிறது தானே வந்திருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தூரம் ஒரு தமிழ்நாடு கடந்து ஒரு பார்டரில் போய் நடிச்சேன் நினைக்கிறேன், இடுக்கிக்கு கொஞ்சம் முன்னாடி. அது அந்த நேரத்தில் பொருளாதாரம் மனசுக்கு அந்த கோவிட் முடிஞ்ச டைமில் ஒரு புத்துணர்வாக இருந்தது. அதை தாண்டி பிரஜன் பிரதர்,
டிவியில் நிறைய இடங்களை பார்த்து ஏன் இந்த முகங்களாம் இன்னும் பெருசாக வரலன்னு ஆசைப்படுற, நான் மட்டும் இல்லை நிறைய பேர் ஆசைப்படுற ஒரு முகம். இந்த படத்தில் நிறைய உழைப்பு போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு அதனோட வெற்றி தெரியும். ஏன்னா இயக்குநர்கிட்ட பேசும்போது அவரோட அந்த தாக்கம் இருக்கு இல்லையா, அது உங்கள் மூலியமாக வெளியில் கொண்டு வந்திருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் நடித்தது ஒரு நாள் மலையில் போய் ஒரு நைட்டில் ஒரு ஒன் ஹவர் இருக்குமா அப்படி சார், அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசர அவசரமாக எடுத்தாங்க, ஏன்னா அது வந்து ஒரு டி எஸ்டேட்டில் ஒரு இருட்டில் ஒரு என்ன நடித்தான்னு எனக்கே தெரியாத அளவுக்கு அவ்வளோ வேகமாக எடுத்தாங்க. எனக்கு ஒரு டவுட் இருந்தது, என்ன இவ்வளோ வேகமாக எடுக்கிறாங்க, என்ன எடுக்கிறாங்க, இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து எடுக்கிறாங்களே, அந்த காசு வாங்குறமே அப்படின்ற ஒரு சின்ன கஷ்டம் இருந்தது. பட் டப்பிங்கில் ஃப்ரேமில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது, அப்போ ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அதனால தான் நான் கேட்டு கேட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன், ஒரு சின்ன பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நான் வரேன்னு சொல்லி கேட்டு தான் வந்தேன். ஏன்னா இந்த படம் எனக்கு அவ்வளோ நெருக்கமாக இருந்தது. தயவுசெய்து நீங்கள் இல்லாமல் எந்த படமுமே கிடையாது, ஒரு சின்ன ஒரு வார்த்தை ஒரு படத்தை எவ்வளோ தூரம் கொண்டு போவோங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை. எல்லானுங்களும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், முக்தார் சார், ராஜன் சார், இயக்குனர், நடிச்ச நடிகர்கள், நடிகைகள் எல்லாருக்கும் வணக்கம். D3 ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம், மனசுக்கு ரொம்ப க்ளோஸான படம். ஏன்னா பழையவண்ணர் பட்ட ரிலீஸ் ஆகி 2016, இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க, அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு 2 நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் நீண்ட நாள் இடைவேளைக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஒரு போலீஸ் கதை பண்ணணும்னு, ஏன்னா எங்கள் அப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்டு, அம்மாவும் ஃபேமிலி போலீஸ் தான். ஸோ ஒரு நல்ல ஒரு காப் ஸ்டோரி பண்ணணும், மனசில் எல்லா ஹீரோக்கும் ஒரு ஆசை இருக்கும், எப்படா போலீஸாக நடிக்கலாம், போலீஸஸ் போட்டால் ஃபிட்டாக இருக்கணும், யாரும் பார்த்தா சிரிச்சிடக்கூடாது, பரவாயில்லப்பா நல்லா நடிச்சிருக்காங்க, ஓகே குட், ஒரு அட்டம்ப்ட் பண்ணலாம் ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அதுக்கான கதைகள் நம்மளை தேடி போலீஸாக எதுவும் வரல. ஸோ அப்போ தான் பாலாஜி பிரதர் வந்து எங்கிட்ட சொன்னார், ஒரு கதை இருக்குது. ஸோ அவர் வந்த சூழ்நிலையும் எல்லா இயக்குநருக்கும் ஒரு விஷயங்கள் நடக்கும், ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், ஒரு கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தில் ஒரு பிரச்சனையில் வந்து ஒரு விஷயம் சொன்னார், எங்கிட்ட வில்லனாக நடிக்கிற அந்த படத்துக்கு எனக்கு ஆக்சுவலாக கேட்டிருந்த நெகட்டிவாக ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு நல்ல விஷயம், அது என்னோடய நேரம் நல்லா இருந்துச்சா அது எப்படின்னு தெரியல, அந்த ஹீரோவாக நான் மாறினேன் இந்த கதையோட நாயகன் விக்ரமா. ஸோ படம் வந்து ஷூட் பண்ணோம், ஒரு குற்றாலம் திருநெல்வேலி அந்த மாதிரி ஒரு இதில் தேனி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு நாள் நடக்கிற ஒரு கதை, வித்தியாசமான ஒரு கதை. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் போலீஸ் கதைகள் வந்திருக்கும், மாசான ஹீரோஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க, நிறைய பெரிய ஹீரோஸ் தான் பண்ணியிருக்காங்க. புதுசாக வரவங்களும் ஜெயிக்க துடிக்கிற ஒரு ஹீரோவாக இருந்துட்டு ஒரு நல்ல கதையை எடுத்து ரிஸ்க்காக போலீஸாக நடிக்கிறதுன்ற கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான், யாரும் நம்மளை பார்த்து சிரிச்சிடக்கூடாது, பாரம் அதிகமாக இருந்துச்சு. அப்போது டைரக்டாக சொன்னார், இல்லை கரெக்டாக இருக்கும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ எல்லா அவுட்லேயும் அவர் கொடுத்தது தான். ஸோ டைரக்டராக அவர் மனசில் என்ன கதை வச்சுருந்தாரோ அது அப்படியே முடிஞ்ச அளவுக்கு ஒரு கதாநாயகனாக ஒரு ஆர்டிஸ்டாக கொண்டு வரந்தால் தான் ஒரு டைரக்டர் ஜெயிக்க முடியுன்றது தான் ஒரு விஷயமே ஸ்க்ரீன் பிளேவும். ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக, ஓவர் நைட்டில் நடக்கிற ஒரு கதை. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் முயற்சி பண்ணலை, அதை படம் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரெஷோவில் நிச்சயமாக தெரியும், அது சினிமாவுக்கு ஒரு புதுசாக இருக்கும் அந்த கதை. என்றைக்குமே சில பெரிய படங்களுக்கு பப்ளிசிட்டி நிச்சயமாக தேவையில்லை, ஏன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்தாலே அவங்க ஃபோட்டோ போட்டாலே வியாபாரம் ஆகிரும், சேட்டலைட் போயிடும், ஓடிடி போயிடும், இன்றைக்கி எல்லாமே மாறி போச்சு. தியேட்டருக்கு வந்தால் தான் ஓடிடி, ஓடிடிக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அதுவும் இல்லை. போட்டவங்க பணத்தை எப்படி எடுக்க முடியும்னா எங்களை மாதிரி ஒரு புது டீம் வந்து படத்தை இப்படியே குவி குவி நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நீங்கள் பாருங்கள். ஸோ ப்ரெஸ்ஸில் நம்ம இவர் சொன்ன மாதிரி தான், நம்ம யார் ராட்சசன் சார் அவர் நடித்தவர் சொன்னவர் தான், அவர் பேர் எனக்கு டெக்னிக்கலிக் ஆகலை. அவர் என்ன சொன்னார்னா, உங்களை மீறி எதுவுமே இல்லை, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லவே கிடையாது, இவ்வளோ தூரம் என்னை ட்ராவல் பண்ணி ஒரு 20 வருஷமாக நீங்கள் எழுதி கொண்டு வந்திருக்கீங்க, எல்லா வித சப்போர்ட்டும் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி ஒரு நல்ல படத்தை இன்றைக்குமே ப்ரெஸ் நீங்கள் விட்டதே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் இப்போ இந்த படம் பார்த்துட்டு படத்தில் நாங்கள் ஓவர் டூவாக நான் எதுவுமே சொல்லலை, நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக தரமான ஒரு நல்ல குவாலிட்டி படமாக இருக்கும், அதுக்காக நாங்கள் டீமாக உழைச்சிருக்கோம். நிச்சயமாக நீங்கள் எழுதக்கூடிய ஒன்று ரெண்டு வார்த்தைகள் தான் ஆடியன்ஸை நாங்கள் மண்டேலேருந்து எங்களுக்கு புல் பண்ணுவோம் கண்டிப்பாக ஒரு வாரம், ஏன்னா மவுத் பப்ளிசிட்டி தான் இன்றைக்கி முக்கியமாக இருக்குது, எவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணாலுமே இன்றைக்கி மிஞ்ச மாட்டேங்குது ஆக்சுவலாக. கிணத்துக்குள்ள ஒரு சின்ன மீனுக்கு ஒரு சின்ன ஃபுட்டு போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களே எழுதணும், வாய்ப்பு எடுத்ததுக்கு நன்றி, தயவுசெய்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு நல்ல தரமான படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் அடுத்தடுத்து என்ன மாதிரி ஹீரோஸ் வர முடியும், இது மாதிரி இயக்குனர் வர முடியும், ப்ரொடியூசர் வர முடியும். ஸோ பீமாஸ்க்கு நன்றி, ஒரு நல்ல படத்தை தயாரிச்சிருக்கீங்க. ஸோ வெள்ளிக்கிழமை பெருசாக வரும்னு எதிர்பார்க்குறேன், பெரிய பெரிய படங்கள் இருக்கு, வாய்ப்பளித்து நன்றி, அன்பேசன், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே ரொம்ப ஒரு எமோஷனலான
மேடைக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணால் அந்த ப்ரொடியூசரும் இங்கே இருக்காங்க. அந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து பிரசன் சாரை பார்த்து பேசுகிறேன். பட் அந்த படம் அதிலேருந்து மேற்கொண்டு போக முடியல, அந்த ஹீரோவையும் என்னால் சரியாக தொடர்பு கொள்ள முடியலன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. ஓகே, ஒரு ஒரு காம்பாக்டாக ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் D3 ஆரம்பித்தோம். D3 ஒரு சீக்வல், ஆக்சுவலாக D3, D2, D1 அப்படிங்கிறதான் வந்து இந்த கதையோட கான்செப்ட். ஸோ D3 சீக்வல், அப்படி தான் இந்த கதை பிளான் பண்ணோம். பிரசன்ஸ் கிட்ட போய் இந்த கதையை நான் சொல்லும்போது எங்களுக்கு ஒரு எங்கள் கூடவே ஒரு அறிமுகமான ஒரு நபர் இருந்தார். அவர் பிரசன்ஸ் சார் வேணாம் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ இன்னொன்று, பிரசன்ஸ் சாரே இருக்காங்க, நான் பொய் சொல்ல விரும்பல. நான் எல்லா ஹீரோட்டுமே போய் நான் கதை சொன்னேன். ஒன்றும் என் கதையை நம்ப மாட்டாங்க, இல்லைன்னா என் ப்ரொடக்ஷனை நம்ப மாட்டாங்க. ஸோ அவங்கள சொல்லியும் தப்பு கிடையாது, நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க, அது ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஸோ அதோட பலன் நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கிறோம். அப்போ நம்மளே ஓகே ஒரு ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கும் ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பிரசன்ஸ் சாரை போய் பார்த்து நம்ம கேட்டோம். ஸோ பண்ணுறோம் அப்படின்னாரு. அதை தாண்டி இதில் ஒரு ஓப்பனிங் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அது பாருங்க. அதில் நடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஒத்துக்கல, பட் பிரசன்ஸ் சார் பண்ணார். தவிர்த்து ஒரு சின்ன ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருந்துச்சு எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள. என்னென்னா, போலீஸ் ஸ்டோரி அப்படிங்கும்போது கோவிலில் ஒரு கேப் இருந்துச்சு. அதில் நல்லா உடம்பெலாம் நல்லா ஃபிட்டாக்கி ஒர்க் அவுட்லாம் பண்ணி சிக்ஸ் பேக்லாம் பண்ணிட்டு வந்துட்டார். எனக்கு அது டோட்டலாக வேறமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு குற்றாலத்தில் நடக்கிற ஒரு கதை அப்படிங்கும்போது அங்கே சிக்ஸ் பேக் வச்சுலாம் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணும்போது வேறு, ஒரு பெரிய ஹீரோஸ் அதை தாங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் டைம் எடுத்து, இல்லை சார் கொஞ்சம் வயிறு போடுங்க, ஒரு நார்மலாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அதையும் பெருசாக பொருட்படுத்தாமல் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ணோம். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, எல்லா படத்துலேயும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், D3 மட்டும்தான் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. பட் இங்கே படம் எடுக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, பட் அந்த படத்தை எடுத்துகிட்டு வெளியே வரும்போது தான் பிரச்சனை. இங்கே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. இங்கே இருக்கிற பாலிட்டிக்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கே இன்னும் எனக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு தெரியல. ஒரு ஃபேக் கமிட்மெண்ட்குள்ளே நம்ம சிக்காமல் இங்கே வெளியே வர்றதே அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. அப்படி தான் அந்த படம் இன்றைக்கி இங்கே வந்திருக்கு. இதை தவிர்த்து இன்றைக்கி இங்கே நான் நிற்கிறதுக்கு ஒரு சில பேர் மிக முக்கியமான காரணம். அதில் என்னோடய நண்பர் ராமசுப்பு சார் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க இல்லை அப்படின்னா இன்றைக்கி 17th இந்த படம் இங்கே நின்றுருக்குமா அப்படிங்கிறது தெரியல. என்னோடய முந்தைய பட ப்ரொடியூசர், ஸோ அவங்களோட படமும் இன்னும் ஒரு 1.5 மந்த்ஸ் தியேட்டரில் வரப்போகுது, அதோட அறிவிப்பு வரும். முருகேசன் சார் அவங்களும் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். இதெல்லாம் தவிர்த்து பீமாஸ் கிரிக்கெட் டீம், அவங்களோட தான் நம்ம ப்ரொடக்ஷன்ங்கிறது நம்ம பிளான் பண்ணோம். ஸோ கிரிக்கெட் மட்டும்தான் விளையாடுவாங்க, பெருசாக நம்ம சம்பளம்லாம் எதுவும் கொடுக்கல. அதை தாண்டி நம்ம மேலே ஒரு கேர், ஓகே ஜெயிச்சிருவாங்கிற ஒரு நம்பிக்கை, அதை வச்சு மட்டும்தான் அவங்க கூட ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி. தவிர்த்து ரஜேஷ் பிரதர், அவருக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்புகிறேன், அடுத்தடுத்து பெரிய படங்கள் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் தென் அருள்ஜோதி சார், நான் சரவணன் சார், ரெண்டு பேர்ட்டையுமே நான் வந்து ரெண்டு நாள் ஷூட்டிங் தான் சொன்னேன். பட் ஆனால் அதுவும் ஒரு நாள் தான் பண்ண முடிஞ்சுது. பட் அதை பெருசாக அவங்க காட்டிக்காமல் அதோட வெயிட் என்னங்கிறது கேட்டால் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அதுவும் அருள்ஜோதி சார், நான் சரவணன் சார் ரெண்டு பேருமே நல்லா பாசிட்டிவ் வைப். ஸோ ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்தோம்னா அவங்க பேசுகிறது நமக்கு கொஞ்சம் ஒரு நல்லா கேட்குறதுக்கு ஒரு இயல்பாக இருக்கும். அண்ட் தென் சார்லி சார், அவர் உண்மையிலே நேசமணி கேரக்டர் தான் அவரோட இயல்பானு தெரில, அவர் இருக்கும்போது அந்த ஸ்பாட்டு அவ்வளவு அழகாக இருந்துச்சு. இப்படி க்ரூ எல்லாமே ஒரு ஓரளவு பேலன்ஸாக இருந்துச்சு. ஆனால் படம் முடிஞ்சு நாங்கள் வந்து இந்த படத்தை அவுட்டாக எடுத்து பார்க்கும்போது ஒரு 3.5 மணி நேரம் இருந்துச்சு. அதாவது படத்துக்கு ஃபஸ்ட்டு இருந்த எடிட்டர் வேறு. 3 மணி நேரம் படம் பார்க்கும்போது நமக்கு ஓகே ஒரு லேக்காக இருக்கும்னு பண்ணும்போது தான் நமக்கு ராஜா அறுமுகம் சார் வந்தார். ஸோ நம்ம படத்தை கொடுத்தோம். ஒரு 1 வீக்லேயே வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஒரு தைரியம், ஓகே இந்த படம் கண்டிப்பாக ஜெயிச்சிடும் அப்படிங்கிற ஒரு தைரியம் அன்னைக்கு தான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் இனியும் என் படத்தில் அவராக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஓகே, எல்லா படத்திலும் அவர் இருப்பார் நம்புகிறேன். அண்ட் தென் மணிகண்டன் சார், ஒரு லோ பட்ஜெட் படம் வச்சுட்டு அதை வந்து எப்படி ஒரு ஹை ஃப்ரேமாக காட்டணும் அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயுமே ஒரு எம்டி ஃப்ரேம் கூட விட மாட்டாப்புல, ஏதாவது ஒரு செவ் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று வேணும், அது இல்லை அப்படின்னா அதுக்கான டைம் எடுத்து பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஸோ படமாக நல்லா வந்திருக்கு பாருங்கள், உங்கள் எல்லாத்தையுமே நல்லா எங்கேஜாக வச்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் தென் என் பேரண்ட்ஸ்க்கு ஒரு நன்றி, தென் என் ஒய்ஃப் செந்தில்குமாரி எல்லாத்துக்கும் நன்றி, என்னோட டீம் முக்தார் சார், ராஜன் சார் வந்துடுற எல்லாத்துக்கும் நன்றி. பத்திரிகையாளர்கள் படம் பாருங்கள், ரொம்ப பெருசாகவும் சொல்லலை குறையாகவும் சொல்லலை, ஒரு டீசெண்டான படம் பண்ணியிருக்கோம், நல்லாவே பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். ரொம்ப பெருசாகலாம் ப்ரொமோட் பண்ணலை, ஓரளவு டீசெண்டான ஸ்க்ரீன்ஸும் இருக்குது.
நீங்கள் பிச் பண்ணுறதை பொறுத்து எங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ போல்டாக எழுதுங்க. எனவே இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒரே ஒருத்தருக்கு வந்து ஒரு முக்கிய நன்றி ஒன்று சொல்லணும். ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ் இன்றைக்கி அவர் வர முடியல இங்கே. ஸோ அவரும் இன்றைக்கி நான் அந்த இடத்துல இங்கே நிற்கிறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான காரணம். தென் பிஆர்ஓ சரணன் சார், அவருமே நமக்கு நிறைய போல்டான சில விஷயங்கள் சொன்னார். கன்ஃபியூஷனில் இருக்கும்போது சில பேரோட ஸ்பீச் வந்து நமக்கு ஒரு சின்ன தெளிவை ஏற்படும். அப்படி தான் புனேசன் சார், அவங்க ஒய்ஃப் வந்து எனக்கு ஒரு சின்ன வார்த்தை சொன்னாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து என் பிரச்சனை நடத்துமா நடத்துமான்னு பயந்துட்டே இருக்கீங்க பாலாஜி, பிரச்சனை வரட்டும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஒரு விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த டேட் போட்டு இந்த படம் இன்னைக்கு வருது. எனிவே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். D3 D1 D2 D3 போலீஸ் செஷன் பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த படத்துடைய பேர் பார்த்த பிறகு அந்த படத்துடைய முக்கியமான ஆழமான அழுத்தமான அந்த வரிகள், ஒரு வார்த்தை வைத்து அந்த வழக்கு எப்படி முடிகின்றது என்ற ஒரு சொல்லுக்கு நிகராக இந்த படத்துடைய கதை அமைந்திருக்கின்றது சொன்னார்கள். அந்த ஒரு வார்த்தை தான் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நமக்கும் அது பொருந்தும். காரணம், வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அவருடைய வார்த்தைகள் நாம் மிகவும் உன்னிப்பாக கவனித்து அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன என்பதை கண்டறிந்து விவாதிப்போம். சமீபத்தில் பார்க்கும்போது ஒரு ஃபாதர் என்னும் சொன்னார், ஒரு 120 வீடுக்கு வந்து நாங்கள் வந்து பிரதமருடைய திட்டத்தில் கட்டி கொடுத்தோம் என்று சொன்னார். அந்த 120 என்ற ஒரு வார்த்தை, அவர் கட்டி கொடுக்கப்பட்டது என்ற வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சமாக அமைந்தது அந்த நேர்காணலுக்கு. அதன் பிறகு ஒரு தனி மனிதனால் 120 வீடு கட்டித்தர முடியாது, இது பிரதமருடைய திட்டம், தனி மனிதனால் தான் இதை வாங்கிக் கொள்ள முடியும், இந்த திட்டம் நிறைவேற முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தரக்கூடிய 2,10,000 என்பது மானியம், 130,000 என்ற அடிப்படையில் 700,000 தருகின்றார்கள் என்று சொன்னார்கள். இதை வைத்து மடக்கி தான் நாம் விஷயங்களை கொண்டு வந்தோம். இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்கின்றோம். ஒரு அரசியல்வாதி சொல்வார், நம்முடைய கட்சியில் வந்துட்டு நம்ம வேட்பாளர் நிறுத்தும் போது சாதி ரீதியாக வேட்பாளர் நிறுத்தவே மாட்டோம்னு சொல்வார். அப்போது அந்த கட்சித் தலைவரை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம், இளைஞர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். பரவாயில்ல, இவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரே, ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்னு எல்லோரும் எதிர்பார்க்குறோம். திடீர்னு பார்க்கும்போது அந்த அரசியல்வாதி, குறிப்பாக ஈரோடு இடைத்தேர்தலில் பார்க்கும்போது அந்த அரசியல்வாதி அங்கு பெரும்பான்மை மிக்க உள்ள சாதியாரை ஒரு வேட்பாளராக நிறுத்துகின்றார் என்றால், அப்போது அவருடைய நோக்கம், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய நேர்மைகள் எல்லாமே கேள்விக்குறியாகின்றது. அப்போது இந்த அரசியல்வாதியுடைய செயல்பாடுகள் பல கேள்விகளுக்கு ஆளாகின்றன. இது போன்ற நிலையில் தான் நாம் ஒவ்வொரு விஷயமும் பார்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது தமிழர்கள் நாம் அனைவரும் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், நமக்கு ஒரு மிகப்பெரிய தமிழகத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் அச்சுறுத்தலும் உள்ளது. தமிழகத்திற்கு மட்டுமல்ல, உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கும். காரணம், நாம் இங்கு சில அரசியல் ரீதியாக, அரசியல் ஆதாயத்திற்காக, மொழி ரீதியாக மக்களை பிரிக்க பல முயற்சிகள் மேற்கொண்டார்கள். ஆனால் தமிழக மக்கள் ஒரு தாய் மக்களாக ஒன்று கூடி இருந்தார்கள், ஒன்று கூடி இருக்கின்றார்கள். அது முடியாமல் போன பிறகு பார்க்கும்போது, இப்போது இன ரீதியாக பார்க்கும்போது வடமாநிலத்தவர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் ஓங்கி வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய தமிழர்கள் உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் மிகவும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு வாழ முடியாத காரணத்தால் அங்கு வாழ்கின்றார்கள், அதே போல வடமாநிலத்துக்காரர்களும் இங்கு வந்து வாழ்கின்றார்கள். வேற எந்த விஷயமும் இல்லை, வறுமையின் காரணமாக வாழ்கின்றார்கள். நாம் இங்கு அவர்களை விமர்சனம் பண்ணும்போது நம்முடைய உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு அச்சமும் பயம் ஏற்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. ஆகவே இதற்கு என்ன காரணம் என்றால், இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சற்று பொறுப்புடன் செயல்பட வேண்டும். மற்ற நம்முடைய தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு எது போன்ற அச்சம் ஏற்படும் என்ற சிந்தனையில் செயல்பட வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய வர இந்தியர்கள் நாம் பேசிவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டு இருப்பதால், நாளை அங்கு வெளி உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய தமிழர்களை யாராவது கொன்று குவித்தாலும் அடித்தாலும் துன்புறுத்தினாலும் நாம் எங்கு பதில் சொல்ல முடியும்? ஆகவே தமிழர்கள் இங்கு இருக்கக்கூடியவர்கள், தமிழ் மொழி பேசுபவர்கள், தெலுங்கு மொழி பேசுபவர்கள், மலையாளம் பேசுபவர்கள், கன்னடம் பேசுபவர்கள், அனைத்து மக்களும் ஒன்று கூடி வாழக்கூடிய இந்த ஒற்றுமை கண்டிப்பாக இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய இந்திய வரலாற்றில் சுதந்திரத்துக்கு பிறகு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மத கலவரம் ஏற்பட்டது, இது போன்ற கலவரம் ஏற்படக்கூடாது. அதன் பிறகு பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டது, இது போன்ற கலவரங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது. இப்பொழுது தமிழகத்தில் அதே போன்று ஒரு இன ரீதியான, மொழி ரீதியான ஒரு பிரச்சனை உருவாக்கி ஒன்றுபட்ட வாழக்கூடிய, ஒன்றுபட்டு வாழ்ந்து இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி, பிளவை ஏற்படுத்தி, இதில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு தமிழக மக்கள் கண்டிப்பாக பாடம் புகட்டுவது மட்டுமல்ல, ஒற்றுமையுடன் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். இது போன்ற விஷயங்கள், கேள்விகள் நான் முன்னோக்கி வரும்போது கடைசியில் என்னையே சொல்றாங்க, நான் வந்து தெலுங்கன்னு சொல்லிட்டு. நான் வேலூர் மாவட்டம், குன்னுத்தூர் என்ற ஒரு கிராமம், ஆரணிக்கு பக்கத்தில், இப்போ திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணிக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம், அங்கே தான் என்னுடைய தந்தை வந்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம். எங்களுடைய குடும்ப தொழில் ஒரு பாய் தொழில்,
என்னுடைய தந்தையாருடைய தந்தை வந்து அவர் 8 வயசு இருக்கும்போது அவர் இறந்துட்டார். 4 பசங்க கஷ்டப்பட்டு படித்து வந்தார். எங்கள் ஃபாதர் ஒரு போஸ்ட்மேனாக இருந்தார். அப்படி வளர்ந்தார். வளர்ந்து படிப்படியாக காவல்துறைக்கு வந்தார். கடைசியில் சூப்பரண்டாக இருந்தார். இப்போ அவர் இல்லை, அது வேறு விஷயம். அப்போது நான் ஒரு தமிழனா, எங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா தமிழ் தான் பேசுவோம். வடகாடு மாவட்டம் வேலூருக்கு வந்த பிறகு அங்கே நிறைய உருது பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, எல்லோரும் பேசுவாங்க. எனக்கு தெலுங்கும் தெரியாது, மலையாளம் தெரியாது, உருது தெரியும். அப்போ நானும் எங்கள் அத்தை தமிழில் பேசுவோம். இப்படி பேசக்கூடிய நாங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்கும்போது எங்களை பார்த்து, முக்தார் தமிழர் இல்லை தெலுங்கர் என்று சொல்லும்போது அந்த வலி இப்போது உணர்ந்தேன். அப்போ இது போன்ற வழிகள் நம்முடைய தமிழக மக்கள் எத்தனை பேர் உணர்ந்திருப்பாங்க. என் கூடவே இருக்கிறாங்க, தமிழ் மொழி பேசுறவங்க இருக்காங்க, மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க, இவங்க எல்லாமே என் கூட இருக்கிறாங்க. திடீர்னு சொல்கிறாங்க இவங்க தான் தமிழர்கள் இல்லைன்னு. மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ வருத்தமாக இருக்குது. இந்த பிரிவினை நமக்கு எதுக்கு? எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ்வது தானே வாழ்க்கை. அதுதானே வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் பொருள் அமையும். அந்த ஒரு பொருள் அர்த்தம் இல்லாமல் வாழக்கூடியது என்ன அவசியம் இருக்குது? நான் ஏன் என்னை பற்றி சொல்ல வேண்டும்னா, சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். இது மனதுக்கு மிகவும் வேதனையாக இருக்கின்றது. நாம் அனைவரும் ஒரு தாய் மக்களாகவே வாழ வேண்டும், ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அப்படி இருப்பு தான் நமக்கு சிறப்பு. வந்தோரே வாட வைக்கும் தமிழகம் சொன்னாங்க இல்லையா, அந்த பேர் இருக்கணும். ஆனால் அந்த பேருக்கு இப்போ களங்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த களங்கத்தை தூக்கி எறியணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சொல்வது போல் அந்த ஒரு வார்த்தை தான் நம்மளோட வாழ்க்கையில் அரசியல்வாதிகள் பேசினாலும் சரி, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க பேசினாலும் சரி, வெளி உலகத்தில் பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தான் நம்மை மகிழ்ச்சியாக்கும், நம்மளை காயப்படுத்தும். அந்த அடிப்படையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஊடகத்துறையில் ஒருத்தர் வந்தார், நான் மூத்த பத்திரிக்கையாளன்னு சொல்லிட்டு வந்தார். என்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு ஒரு மிகப்பெரிய அது ஒரு பலமாக இருந்தது. என்ன காரணம்னா, பத்திரிகையாளர்கள் ஆளும் வர்க்கத்திற்கும் அதிகார வர்க்கத்திற்கும் அடிபணியாமல் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். அதற்கு தான் பத்திரிகை துறை உருவாக்கப்பட்டது. அப்போ நம்ம அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பத்திரிகையாளர் திடீர்னு பார்க்கும்போது, ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டு இறக்கும் போது அதிகார வர்க்கத்திற்கு துறையாக போகும்போது நமக்கு சந்தேகம் வருது. சந்தேகம் பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை, மக்கள் மத்தியில சந்தேகம் வருது. அப்போ நம்ம அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு அந்த விவாதத்தை மேற்கொள்ளும் போதுதான் பல உண்மைகள் வெளியே வருகின்றது. அதிகார வர்க்கத்திற்கும் பரம்பரத்திற்கும் துணை போய் போயிட்டார் என்று அப்போ அந்த நிகழ்ச்சியை பேசும் பொருளாக இருக்கின்றது. இது ஏன் சொல்கின்றனா, அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம கவனிக்க வேண்டியிருக்கு. அரசியல்வாதிகளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் செயல்பாடுகளும் எப்போது சொல்றாங்க, இந்த இடைத்தேர்தலில் வந்துட்டு பணம் நிறைய கொடுத்தாங்க, ஆளும் கட்சியும் ஆண்டர் கட்சியும் சொன்னாங்க. உண்மைதான், அதை மாற்று கருத்துல நானும் கேள்விப்பட்டேன். சரி, இவங்கெல்லாம் கொடுத்தாங்க, ஒருத்தர் தொடர்ந்து வந்துட்டு தனிந்தே நிற்கிறாரு, துணிந்தே நிற்கிறாரு. ஆனா தேர்தல் முடியும் போது, தோல்வி அடையும் போது காரு பங்களாவோ செழிப்போடு வாழ்றாரு. எப்படி எப்படி இந்த மேஜிக் நடக்குதுன்னு நமக்கு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு. இதுல என்னன்னா, இந்த கட்சி அந்த கட்சி சொல்ல வரல, இதை தனிந்து நிற்கிறாங்க அல்லது கூட்டணி அமைக்கிறாங்க, அப்படி எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு டீலிங் தான். மக்கள் நம்ம தான் முட்டாளா இருக்கிறோம், பத்திரிகாரர்கள் எல்லாருக்குமே தெரியும் விஷயங்கள். என்ன டீலிங் பாருங்க, ஆளுங்கட்சி ஆண்டங்கட்சி ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க, ரெண்டு பேரும் பணம் தராங்க. பணமே கொடுக்காம ஒருத்தர் போட்டிடுறாங்கன்னா அது எவ்வளவு செலவாகும் போட்டிடுறதுக்கு? அந்த பணம் எங்க வந்திருக்கும்? அதனால என்ன ஆதாயம் அடைஞ்சிருப்பாங்க? ஒரு முறை அடிப்படலாம், ரெண்டு முறை அடிப்படலாம், மூணு முறை அடிப்படலாம். தொடர்ந்து தோல்வி தோல்வி சந்திச்சாலும் இவங்க செழிப்போட வாடுறாங்கன்னு என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள டீலிங்கு, உள்ளுக்குள்ள டீலிங் நடக்குது. இது நான் மட்டும் வந்து தனிந்து சொல்லவில்லை, யார் மீது குற்றச்சாட்டு சுமத்தவில்லை. சில நாட்களுக்கு முன்பாக அந்த கட்சியை சார்ந்தவுடைய கூட்டாளியே ஒரு பதிவு போடுறாரு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நான் வரேன் இருங்க நான் முடிச்சிடுறேன். சரி, நான் வரேன் இருங்க. சரி, உங்களுடைய வருத்தம் வேணும், எனக்கு புரியுது. எனக்கு எதுக்கு காரணம் பண்ணி விடுது, நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு வார்த்தை ஒரு சொல்லானது என்பது படத்துக்கு மட்டுமல்ல, திரைத்துறைக்கும் கலைத்துறைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எல்லோத்துக்குமே பொருந்தும். என்ன, மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும், மக்கள் அதற்காக புரியுக்கிட்டான். இந்த ஒரு படத்துல D3 படத்தை மட்டும் என்ன சொல்ல வரும், ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை தேர்தல் மூலமாக தான் அந்த படம் அமைகின்றது, அந்த கருத்து அமைகின்றது, மனிதனுடைய வாழ்க்கை அமைகின்றது, செயல்பாடுகள் அமைகின்றது, எல்லாமே அமைகின்றது. அதை முன்னோக்கி செல்லப்பட்டுதான் எல்லா கதையும் அமையும். அந்த அடிப்படையில் சொல்றேன், உடனே நீங்க அது வந்துட்டு ஏன் இந்த கதைக்கு சம்பந்தம்னு சொல்றீங்க. இது மக்கள் பார்க்கக்கூடிய படம், மக்களுடைய சிந்தனையில் செயல்படக்கூடிய படம், மக்களுக்கு எல்லோருக்கும் எல்லா ஆதங்கமும் இருக்குது, மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும். தெரியவே கூடாது, ஒரு படத்தின் மூலமா சொல்லக்கூடாது. திரைப்படத்தில் அரசியலும் உண்டு, ஏன் அரசியலா திரைப்படம் உண்டா? எல்லா துறையிலும் அரசியல் உண்டு. அந்த அரசியலை முன்னோக்கி சொல்கின்ற தவிர வேறு ஒன்றும் அல்ல. ஆகவே இந்த D3 திரைப்படம் ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய படமாக நாம் பார்க்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலும் நிதர்சனத்திலும் அது அமைந்திருக்கு. அந்த அடிப்படையிலான இந்த படத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு வார்த்தை சொல்லாரி நம்மை மகிழ்ச்சி விட்டும் நம்மளை துன்பமாக்கும். ஆகவே நாம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த D3 திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த திரைப்படத்துடைய குழுவினர்கள் பல போராட்டங்கள் பல துன்ப துயரங்களுக்கு ஆளாகி அதன் பிறகு மீண்டெடுத்து இந்த படத்தை வெளியிடுகின்றார்கள். ஆகவே இந்த அக்கறை சமூக பூர்வம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த இடத்துல அரசியல் பேச்சு நினைக்காதுங்க. அரசியல்வாதிகள் திரைப்படத்துறைக்கும் இந்த போன்ற வெளியீட்டு விழாக்கும் வருகின்றார்கள். ஒரு பத்திரிகையாளர் அடிப்படையில் மக்களுக்கு நேரம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, சொல்லிவிட்டேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் உங்கள் விருப்பம். நன்றி, வணக்கம். பாருங்க, நாங்க பக்கா சோழன்னு எதிர்பார்த்தேன். அவன்
அந்த ரெண்டு படம் நான் பார்த்தேன், நல்லா பண்ணியிருந்தான். மூணாவது படம் அதை விட பெருசாக இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் பெண்கள் உள்ள வராம கொஞ்சம் பண்ணிடுச்சு. முதல் வாரம் பார்த்தீங்கன்னா 50% லாஸ் வரும்னு முடிவு பண்ணிட்டோம். படம் போச்சு. பாவம் புது பிள்ளை துணிச்சல ப்ரொடியூசரா டைரக்டர் வந்தான் மோகன்ஜி. முதல் வாரம் 50% லாஸ். ஆனா செகண்ட் வாரம் பிடிச்சது சார். செகண்ட் வீக்கு முதல் வாரத்தை விட கலெக்ஷன் கூடுச்சு. அப்போ லாஸ் 20% வந்தது. தேர்ட் வீக் அதில் பாதி வந்தது. ஃபோர்த் வீக் 80 theaters only.